நிவர் புயல்லாம் போற போதுலயோ இந்த நியூஸ் சேனல் கொடுக்குற பில்டப்ல கண்டிப்பா அட்டாக் வந்து போயிடுவோம். கார் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஓகே பிரஸ் பண்ணியாச்சா? பல்லு முக்கியமா கார் முக்கியமா? பல்லு தான் முக்கியம். இங்கத்தானுக்கு நீ கல்யாணம் வந்துட்டு பத்திரப்பதிவு ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருக்கு. கணேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆமா வந்த வேலை முடிச்சது கிளம்பியாச்சு. நானும் ஆரம்பித்தோம். ஆமா அவ அப்பாயே கண்டுபிடிச்சது 2 வருஷம் கழிச்சுதான். குழந்தைங்க அப்பாவை கண்டுபிடிச்சது 2 வருஷம் கழிச்சுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேரம் வந்துட்டு இன்னைக்கு தான் விடியல. நாங்க வந்துட்டு கிளாஸுக்கு போயிட்டு இருக்கோம், டிரைவிங் கிளாஸுக்கு. செம்மையான குளிர். டிரைவிங் படிக்க போகணும்னு முடிவு பண்ணாலும் பண்ணோம். கார்த்திகை மாசத்துல வந்துட்டு போக முடிவு பண்ணோம். குளிர் தாங்கல. அதுலயும் காலையில வரையா செம்ம குளிரா இருக்கு. வழியில போயிட்டே இருக்கும். உடனே அப்படியே வர 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 இருந்தது. அந்தளவுக்கு குளிர்னாலும் மாலை போட்டவங்கலாம் போய் எப்படி வந்துட்டு காலையில இருந்துச்சு இந்த குளிர்ல குளிச்சு என்ன இருந்துட்டு அப்போ குளிர் எப்படிதான் வந்துட்டு காலையில இந்த டைம்ல எழுந்துச்சு குளிச்சு சாமியெல்லாம் குளிச்சா வேற லெவல் தெரியுமா? அவங்கெல்லாம் அவ்வளவு ஒரு குளிர் குளிர். ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறது அஸ்வின் தான். வேறு இன்னும் யாரும் வரல. வந்து என்ன பண்ணிகிட்ருக்க? பப்ஜி எல்லாம் முடிச்சிட்டாங்களே. இப்போ என்ன கேம் இது? ஆ சிஓசியா? இன்னத்தையாவது ஒரு கர்மத்தை கண்டுபிடிச்சி விளையாடுறதே இவனுக்கு பொழப்பாக போச்சு. அனுக்கு வெள்ளை பக்கம் எத்தாது. அதான் எத்தி எத்தி பார்த்துட்ருப்பான். நிவர் புயல் பாத்தீங்கன்னா நல்லபடியா கரையை கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நைட்டு வந்துட்டு தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் நியூஸ்ல வந்துட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு காலைல எழுந்திரிச்ச உடனே நியூஸ் செக் பண்ணேன். அதுலதான் தெரிஞ்சுது. பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். இனிமேல் தான் போய் ஃபுல்லாக வந்துட்டு நியூஸ் பார்க்கணும். ஆனால் வந்துட்டு நம்மலாம் நிவர் புயலில் போகிறப்போ இல்லையோ இந்த நியூஸ் சேனல் கொடுக்குற பில்டப்பில் கண்டிப்பாக அட்டாக் வந்து போயிடுவோம். அந்த அளவுக்கு பயமுறுத்துகிறாங்க நம்மளை. ஓரளவுக்கு தெரியும் இவங்க சும்மாவே பில்டப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பரபரப்பாக வச்சுருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது என்னவோ தெரியல. ஸோ எப்படியோ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பெரிய பிரச்சனை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். ஸோ எப்படியோ நெக்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா பீதியை கலப்பமாக இருந்தாங்கன்னா சரிதான். ஏன்னா அவ்வளோ பேர் ரொம்ப பயந்துட்டாங்க இருந்தாங்க. நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. மணி இப்போ தான் 7 ஆகுது. இனிமேல் போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போட வேண்டியது தான். கிளம்பியாச்சா? எனி டைம் நீங்கள் வந்துட்டு ரிப்பேர் ஒர்க் பார்த்துட்டே இருப்பீங்களா? அப்படியா? யாரை எலி கடிச்சிருக்கு? ரிவர்ஸ் கேமரா வயரா? அப்படியா? நான் ரிவர்ஸ் பண்ணா கேமரா வேலை செய்யல. என்னன்னு பார்த்தா எலி கடிச்சிருக்கு. சரி பண்ணிட்டீங்க. நமக்குன்னு வேலை வருது இல்ல தான். நான் என்ன பண்றது? நீயே சொல்லு. இந்த பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன பாட்டு? சும்மா செக் பண்றது போட்டேன். ஓ செக்கிங் காலையில. சரி சரி ஓகே. நான் தூங்க போறேன். இந்த ஸ்டீரிங் கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. மனசு அப்படிதான். எப்ப பார்த்தாலும் எதையாவது நோண்டணுங்கிறதுக்காகவே அது ஒரு காகல இது ஒரு காகலன்னு. நான் இனிமேல் ஸ்டீரிங்குள்ளே இறங்கி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கட்டா? யூஸ் பண்ணனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யூஸ் பண்ணனா கழட்டி கொடுங்க. டெய்லி சுத்திட்டே இருக்கேன். சரிங்க. ஆமா வால்யூம் கண்ட்ரோல். சரி ஓகே. கார் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஓகே. பிரஷ் பண்ணியாச்சா? மணி என்ன அது? காலை 6 மணி ஆகுது. 7 மணி தா. ஆமா வந்து சும்மா வந்து செக் பண்றதுக்கு பார்த்தா இவ்வளவு பிரச்சனை. சரி அப்ப பிரஷ் பண்ணல. பல்லு முக்கியமா கார் முக்கியமா? கார் தான் பல்லு தான் முக்கியம். எனக்கு பல்லு முக்கியம், உங்களுக்கு கார் முக்கியமா? அவங்க வந்துட்டு காரு கல் கட்டியெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அங்கே என்ன தெரிகிறது? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கொல்லா
நான் வந்துட்டு தூங்கின கேப்பில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அழகாக வாசல்லாம் பெருக்கி கோலம் விட்டுருக்கு. யூஸ்வலாக நான் தான் வந்துட்டு வாசல் பெருக்குவேன், லேட்டாக தான் எந்திரிச்சு பெருக்குவேன். ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு நான் எந்திக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பெருக்கி கோலம் போட்டு வச்சுருக்கு. எங்கள் அம்மாவுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக கோலம் போட வராது, நான் தான் வந்துட்டு கோலம் போடுவேன் எங்கள் வீட்டில். அப்படிதானம்மா நான் தான் வந்துட்டு கோலம் போடுவேன். ஆனால் இப்போ எங்கள் அம்மா நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு, முன்னாடி வந்துட்டு வெறுமனே தொளிச்சு வைக்கும், நான் தான் கோலம் போடுவேன். எங்கள் அம்மா இப்போது நாங்கள்லாம் மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறம் செம்மையாக ட்ரெயின் ஆயிருக்கா கோலம் போடுறதுக்கு. நல்லாயிருக்குமா கோலம் சரியா? நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு அவசர வேலையாக வெளியில் போயிட்டுருக்கோம். அப்படி என்ன அவசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேற கல்யாணம். ஊர்ல வந்துட்டு எழுதி கொடுத்துருந்தாங்க, அதோட அதுக்கப்புறமா எதுவும் தேவைப்படல அப்படிங்கறதுனால விட்டுட்டோம். சரி இப்ப ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு இருக்கோம். அப்படிதானத்தான் செகண்ட் மேரேஜ் அப்படிதான் நமக்கு? எனக்கு செகண்ட், உங்களுக்கு தேர்டா ஃபோர்த்தா ஃபிஃப்த்தா? 50வது மேரேஜா? சரி அப்போ கின்னஸ்ல வந்துருவீங்கல்ல, 50 கல்யாணம் பண்ண ஆதவன் அப்படின்னு. அதுக்கு மாலை பண்ணிருக்காங்களா? எப்படி இருந்தா எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அடையா? சரி ஓகே, ஆபீஸ் போயிட்டு இருக்கோம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பாக்கலாம் சரியா? மேரேஜ் ஆயிடுச்சுங்கிறத பார்த்த சாட்சி எல்லாரும் இவங்க தான். டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வந்துட்டு பத்திரப்பதிவு ஆஃபீஸில் வேலை கிடச்சிருக்கு தனேஷ். என்ன மக்கள் எழுதிட்டு இருக்க? ஓ தனேஷ் பேர் எழுதுறியா? டிஹெச் ஏ எழுதுறீங்களா? சூப்பர் ஜலகட்டியே. தனேஷுக்கு இங்கே ஆஃபீஸராக வேலை கிடச்சிருக்கு. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் நோண்டியாட்டு வேலை கிடச்சிருக்கு. என்ன மக்கள் எழுதியிருக்க? ஒரு டாட். ஆ வெரி குட். என்ன எழுதியிருக்கீங்க தனீஷ்? ஏ தனீஷ். தனீஷ் வந்துட்டு பயங்கர பக்தி ஆயிட்டான். என்ன பண்ணிட்டு இருக்க? சாமியை உள்ள போய் ஸ்ட்ரைட்டா கும்பிட்டுலானா? ஆ என்னது பள்ளி, ஓடி வந்துரு ஓடி வந்துரு, வந்துரு வந்துரு வந்துரு, பள்ளி கடிச்சிரும். பிள்ளையார் கோயில் விபதியெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்கேன். என்னடா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்தால் திடீர்னு வந்துட்டு இருட்டுக்குள்ளே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம என்றைக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியும்? எப்போ போலதான் நம்மளை வந்துட்டு சொந்தக்காரங்க மாதிரி நல்லா கவனித்து லேட்டாக தான் அனுப்புனாங்க. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு வரதுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்கேன். யூஸ்வலாக நான் அந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கெலாம் போக மாட்டேன், ஆனால் வந்துட்டு ஊரில் இருக்கும்போது எனக்கு வந்துட்டு கல்யாண வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆசை. அம்மாலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க, ஏன்னா வந்துட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்கே வேணாலும் உங்கள் வீட்டுக்காரோட போய்கிடுங்க, இங்கே வச்சு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் கூட்டிலாம் போக மாட்டாங்க. வீட்டில் தான் இருப்போம் நானும் தங்கச்சியும், அம்மா தம்பி எல்லோரும் தான் போயிட்டு வருவாங்க. சில நேரம் ரொம்ப ஆசைப்படுறதுனால தம்பி வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். இதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வளர்க்கும். மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வந்துட்டு தண்ணி இல்லாத காட்டு காமிச்சு விட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மேரேஜ்லலாம் சாப்பாடு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது, பிடிக்கவே செய்யாது மீன்ஸ் ஒரு சப்பாத்தி ஒரு பூரி அந்த மாதிரி கொடுப்பாங்க. எனக்கு அந்த ஃபுட்டு வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது, வயிறு வந்துட்டு நிறைஞ்ச மாதிரியே இருக்காது. நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், பட் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னு எதிர்பார்ப்பேன்.
அதனால் எப்போ ஊருக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் மிஸ் பண்ணாமல் போவேன். மேக்ஸிமம் ஊருக்கு வரதே எங்கள் ஊர் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தான் சொல்லலாம். நிறைய பேர் கேட்டீங்க, என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போயாவது கன்னியாகுமரி பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே. குண்டரிசி சாப்பிடுவோம் நாங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சென்னைக்கு போனதுக்கப்புறம். அதனாலே ஏதாவது ஃபங்க்ஷனாக ஓடி வந்துடுவேன். இன்றைக்கி வந்துட்டு கல்யாணம் யாருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ வீட்டில் வந்துட்டு ஒரு பத்திரிக்கை வந்துருந்துச்சு. அம்மா அப்பாவுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. வரியான்னு கேட்டாங்க, அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது போயிட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு வர வேண்டியதான். இப்போ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டே இருக்கும், பயங்கர இருட்டாகும். அதனால தான் ஃப்ளாஷ் போட்டிருக்கேன். ஃப்ளாஷ் போட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வெறும் செடி தான் தெரியும். இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷனில் போய் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தான். அம்மா நான் தம்பி மூணு பேரும் தான். அம்மா முதலே போயாச்சு, நானும் தம்பியும் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு இந்த கோயில் இப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கேதான் ஃபங்க்ஷன் போகிறேன். கல்யாண வீட்டுக்கு வந்துட்டோம். சீரியல் லைட்டை பார்த்தாலே ஒரே ஹாப்பி. செம்ம வாசனையாக வேறு இருக்குது. இங்கே வரைக்கும் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். சாப்பாடை பார்த்த ஆர்வத்தில் வந்துட்டு பிளாகிங்கை மறந்துட்டேன். அரவிந்த் தான், என்னக்கா மறந்துட்டியா அப்படின்னு கேட்டால் அவரை தான் ஞாபகம் வந்துட்டேன். இதுதான் வந்துட்டு வீடு. இது மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா எனக்கு தெரியல சத்தியம்தான். இனிமேல் தான் கேட்கணும். ஆனால் ஃபஸ்ட்டே வந்து சாப்பிட வந்தாச்சு. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாயசத்துக்கு தயாராகி இருக்காங்க. எங்கள் ஊர் தான் இந்த மாதிரி இலையில பாயசம் வச்சு சாப்பிட்ற பழக்கம் உண்டு. ஓகே, நல்லா இருக்கும்ல? ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பியாச்சு ஒரு வழியாக கேட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இது மாப்பிளை விடாமா? மாப்பிளையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. சாப்பிட்டோம், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆமாம், வந்த வேலை முடிச்சது கிளம்பியாச்சு. நானும் அரவிந்தோ வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்ல செம்ம சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்துட்டு இங்கே கல்யாணம் முடிஞ்ச வீடு இல்லை, இது வந்துட்டு நாளைக்கு தான் கல்யாணம். இன்றைக்கி வந்துட்டு ரிசப்ஷன் ஆகும் இங்கே. இவர் தான் என்னோட நியூ சப்ஸ்கிரைபர், அரவிந்தோட ஃப்ரெண்டு. கல்யாண வீட்டில் வச்சு மீட் பண்ணியாச்சு. நாளைக்கு தான் இங்கே முகூர்த்தம். இன்றைக்கி வந்துட்டு ரிசப்ஷன். பட் எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, அவ்வளோதான் வரப்போகிறேன். பசங்க எல்லாம் நான் மட்டும் வரேன்ட்டு என்ன போட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. ஆ, இன்னும் வந்துடு. சரி, நாளைக்கு தான் இங்கே முகூர்த்தம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு சேவை சாப்பாடுன்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ வீட்டுக்கும் கிளம்பியாச்சு நாங்கள். இப்போ தான் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி ரிசப்ஷன் அப்படிங்கிறதுனால மூணு கூட்டு வச்சு சாப்பாடு. ரோஷனுக்கு பொறுக்கலை, நான் சாப்பிட்டு வந்தது. ரோஷன் அமைதியாரு. ஆ, நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி காலிலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் மாதிரியே ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ இனிமேல் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். தனீஷ் எங்கன்னா சொல்லவே இல்லை. நிறைய பேர் கேட்பீங்க, தனீஷ் வந்துட்டு மாமி வீட்டுக்கு போயிட்டான். அங்கேருந்து வரும்போதே அவங்க கூட அங்கே போயிட்டான். ஸோ அதனால் அவன் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வரல. நாங்கள் மட்டும் தான் போயிட்டு வந்தோம். நாளைக்கு இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா முகூர்த்தம் இருக்குது. அதனால் நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு திருப்பி போய் ஃபுல் கட்டு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நல்லா சாப்பிட்டாச்சா, இனிமேல் போயிட்டு திருப்தியாக தூங்க வேண்டியது தான். இப்போ தான் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபீல்லே வரும் எனக்கு. அப்பா சமையா இருந்துச்சுட்டே அப்படின்னு நாளைக்கு போய் சாப்பிட போகிறோம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு நான் போய் தூங்க போகிறேன். நாளைக்கு வீடியோ பார்க்குறேன், பாய். வீட்டில் சீரியல் பண்ணிகிட்ருக்கு அரவிந்த். அந்த சீரியலை வந்து டென்ஷன் ஆகிறான். என்ன அரவிந்த் பிரச்சனை உனக்கு? கண்மணி சீரியலா? சரி, 2017 அவள் கர்ப்பமானா. சரி, அவளுக்கு பேர் என்ன தெரியல? முத்து. ஆ, முத்து. அவளுக்கு ஒரே குத்து தான் நினைங்க. அவள் 2017 கர்ப்பமானா, என்ன வயிறு எடுக்கலோ ஒன்றும் எடுக்கல. சடனாக 2020 வந்து ஒருத்தர் தள்ளி விட்டு கர்ப்பத்தை கலைச்சுட்டான். குழந்தைங்க அப்பா கூட இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு. ஆமா, அவ அப்பாயே கண்டுபிடிச்சது 2 கழிச்சுதான். குழந்தைங்க அப்பாவை கண்டுபிடிச்சது 2 கழிச்சுதான்.2017 பாக்கும்போது அது என்னது, அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்ட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அவளுக்கு குழந்தை இவன் வாங்கி வளர்த்ததாட்டு அப்படி இப்படின்னு போச்சு. ஒரே கன்ஃபியூஷன் தான்ல. என்னடா இந்த புள்ள அப்பவே கர்ப்பமாச்சே, வயிறு மூதல ஒன்னும் மூதல, இவ்வளவு வருஷமா சுத்திட்டே இருக்கு, இது என்ன 4வது பிள்ளையான்னு பார்த்தா முத பிள்ளைதான். என்னும் பிறந்த மாடு இல்லையா? பறக்காது.
இப்ப 2020 லைட்டா வயரப்பு ஏதாவது நடத்திரலாமான பேச்சு அடிபட்டு லைட்டா வயரப்பு லைட்டா காஞ்சா இப்பவும் வயர்ல எல்லாம் ஒண்ணு தப்புனி இல்ல வந்து அபாரம் பண்ணு பண்ணுங்க இவளுக்கு இந்த 2050 ஒரு குழந்தை பிறந்துருமா இல்ல இந்த சீரியல் முடிஞ்சிருமா ப்ளீஸ் பாக்குறவங்க இவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும் ஆம்பளையா பொம்பளையான்னு கமெண்ட் பண்ணிருங்க கீழே சீரியல் என்ன சீரியல் பாத்தீங்கன்னா சன் டிவி கண்மணி சீரியல் அங்க ஐயோ அப்போன்னு அழுதுட்டு கிடக்காங்க சீரியல்ல நாங்க இங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கோம்